வெயிட்கால நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உள்ள வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 2-3 நாட்களாகவே சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் பரவலாகவும் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வர ஒரு விஷயத்தை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது, கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் விஸ்மயா அப்படின்ற ஒரு இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் பரவி கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதைத் தொடர்ந்து அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் தன் மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர். எனவே காவலர்கள் இந்த தற்கொலை கேஸை கொலை கேஸாக எடுத்துக்கிட்டு, அதாவது கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளனர். இப்படி கொலை வழக்காக பதிவு செய்து விசாரிக்கும் போது தான் இந்த கேஸில் பல உண்மைகளும் தெருக்கிடும் தகவல்களும் தெரிய வந்துள்ளது. அப்படி அந்த பெண்மணிக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஸ்மயா அப்படின்ற ஒரு பெண் தனது கணவரால் அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போகலாம். ஒன்ஸ் அகைன் ஒயிட் கலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் விஸ்மயா அப்படின்ற ஒரு இளம்பெண், இவருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 24 வயசாகுது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத டாக்டர் படிப்பு படித்து வந்துள்ளார். அதாவது ஆயுர்வேதத்தில் இறுதி ஆண்டு டாக்டர் படிப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் பெற்றோர்களால் இவருக்கு கல்லூரி படிக்கும் போதே திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளனர். பின்னர் கேரளா மாநிலம் சமஸ்தம் நாடு அப்படின்ற ஒரு பகுதியைச் சேர்ந்த கிரண்குமார் என்பவருக்கும் விஸ்மயாவுக்கும் திருமணம் செய்து வைக்க பெற்றோர்களால் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கிரண்குமார் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகன துறையில் அதிகாரியாக பணியாற்றி வந்துள்ளார். இவர்கள் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த வருடம், அதாவது 2020 மார்ச் மாதம் நடைபெற்றுள்ளது. இந்த திருமணம் சாதாரணமாக இல்லாமல் மிகவும் ஒரு ஆடம்பரமாக, அதாவது பெண்ணுக்கு வரதட்சணை என்ற பெயரில் 100 பவுன் நகையும் ஒரு டொயோட்டா காரும் மற்றும் 1 ஏக்கர் நிலமும் இன்னும் பல பொருட்களும் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் திருமணமாகி இருவரும் சிறிது நாட்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளனர். பின்னர் இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு மனஸ்தாபங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், கிரண்குமார் என்பவர் வரதட்சணை கேட்டு விஸ்மயாவை துன்புறுத்தி அடித்தும் கொடுமைப்படுத்தியும் உள்ளார் என்று தெரிய வந்துள்ளது. இதே நாளடைவில் தொடர தொடர விஸ்மயாவின் குடும்பத்தினருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து விஸ்மயாவின் பெற்றோர் போலீஸில் புகார் செய்து கிரண்குமாரை கைது செய்துள்ளனர். பின்னர் போலீசார் கிரண்குமாரை விசாரித்தும் கண்டித்தும் அனுப்பி வைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து விஸ்மயா தனது பெற்றோரின் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இருவரும் பிரிந்து வாழ்ந்த நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பாக கிரண்குமார் விஸ்மயாவிடம் போயிட்டு சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காருங்க. தன் கணவர் திரிந்து விட்டார், மனம் மாறிவிட்டார் என்று நம்பி வந்த விஸ்மயாவுக்கு பின்னர் தான் விஸ்மயாவை தனது கணவர் மீண்டும் அடித்து துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில்தான் விஸ்மயா சடலமாக இறந்து கிடந்தார் என்ற தகவல் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து போலீசார் தற்கொலை என விசாரணை நடத்திய போது தற்கொலைக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை என்று இந்த வழக்கை கொலை வழக்காக எடுத்து விசாரிக்க எண்ணியுள்ளனர். இந்நிலையில் கிரண்குமாரை விசாரிக்க நேரிட்ட போது கிரண்குமார் அந்த இடத்திலிருந்து தலைமறைவாகியுள்ளார். போலீசார் கிரண்குமாரை தேடி வந்த நிலையில் கிரண்குமார் போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். சரணடைந்த கிரண்குமாரை சட்டப்பிரிவு 304 வரதட்சணை மரணம் சட்டப்படி 408A ஆகிய வழக்குகளின் கீழ் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்ற வரதட்சணை சம்பவங்கள் இன்று நேற்று இல்லை, கேரளாவில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது 2016 முதல் 2020 வரை கிட்டத்தட்ட 56 மரணங்கள், அதாவது வரதட்சணை கொடுமை காரணமாக 56 மரணங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இது கேரளாவில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது இந்தியாவில் கடந்த ஏப்ரல் மாதம் வரை சுமார் 1080 வரதட்சணை கேஸுகள் பதிவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் வரதட்சணை வாங்குவதும் கொடுப்பதும் தவறு என்று 1961 சட்டம் இயற்றப்பட்ட நிலையில், 2010 மட்டும் இந்தியாவில் 8391 வரதட்சணை மரணங்கள், கொலை தற்கொலை என பல நடந்துள்ளன. இதைத் தொடர்ந்து அரசு வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் தவறு என்று மீறுவோருக்கு தண்டனை அளிக்கப்படும் என்று நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே மக்களே, இந்த வீடியோ எதுக்காக நான் பதிவிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த விஸ்மயா அப்படின்ற ஒரு பெண்மணியுடைய கேஸ் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் நம்ம பரபரப்பாக பேசுவோம், அதோடு அதை நம்ம மறந்துடுவோம். இதுதான் உண்மை. பின்னர் நம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்கள் எல்லோருமே ஒரு மாப்பிள்ளை பணக்காரராக இருக்கணும், வசதியானவராக இருக்கணும், கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், அரசு உத்தியோகத்தில் இருக்கணும், மாதம் 50,000 சம்பளம் வாங்கணும் அப்படின்னு மட்டுமே நினைக்கிறோமே தவிர, மாப்பிள்ளை நல்லவரா, நல்ல குணம் உள்ளவரா, நம்மளுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லபடியாக பார்த்துக்குவாரா அப்படின்னு யாரும் பெரிய அளவில் பார்க்க மாட்டோம். இதனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு பெரிய காரணமாக இருக்குது. எனவே மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கவும் வரதட்சணை என்ற பெயரில் நாமே அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு ஆசையை தூண்டி விடுவதை தவிர்க்கவும் தாங்க இந்த வீடியோ போடுறோம். வரதட்சணை வாங்குவதும் தவறு, வரதட்சணை கொடுப்பதும் தவறு. நன்றி.